உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்களை விரைவாக மீட்டு அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, பொதுத்துறை செயலர் ஜெகநாதன், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையர் ஜெசிந்தா லாசரஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உக்ரைனில் தவிக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களை விரைந்து மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகமாக தமிழக மாணவர்கள் தங்கியிருப்பதால் அவர்களை ரஷ்ய நாட்டின் எல்லை வழியாக அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் அண்டை நாடுகளான ஹங்கேரி, ருமேனியா, போலந்து, ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளில் தற்காலிகமாக அடைக்கலம் புகுந்துள்ள மாணவர்களை உடனடியாக சிறப்பு விமானங்கள் மூலமாக அழைத்து வர உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நாடுகளுக்கு சென்று அங்குள்ள இந்திய தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, கலாநிதி வீராசாமி, எம் எம் அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் இணைந்து சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.